வேண்டாம் அங்கே அட்வர்டைசிங் ஏஜென்சியில் அக்கௌண்டன்சி இருப்பான், எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஆர்டர் இருப்பான், மேனேஜர்ஸ் இருப்பாங்க, பிஸ்னஸ் மேனேஜர் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு எப்படி சிறப்பாக இந்த வருஷம் பூரா அட்ரெஸ் பண்ணோம், எந்த மீனிங்கில் பண்ணோம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லுவாங்க. அட்ரெஸ் பண்ணுவாங்க சார், இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவிஷன் பண்ணலாம், டெலிவிஷனுக்கு வந்து நான் 50 கோடி கொடுத்தேன், ப்ரிண்ட் அவ்வளோ 10 கோடி வச்சுக்கிறேன், கோடிங் சொல்லி கொடுக்கோடிங் ஸ்டேஷன் இருக்கும் அதை தாம்பரம் சைட்டில் தான் அது 2 கோடி வச்சுக்கோங்க சார். அது அவங்களோட கமிஷன் 10 கோடி அவங்க 5% வச்சுருப்பாங்க. ஓகே ஸோ அட்வைஸ் பண்ணுங்க. அப்போ அட்வைஸ் அவன் சொல்கிறத மேனுஃபேக்சர் வந்து ஏற்றுப்பான். ஏன்னா நீங்கள் எப்படி கார் தயாரிக்க அவன் சேல் பண்ண வைக்கிங்க எல்லாமே எல்லாரும் தேவை அவசியம் இல்லை. கார் பண்ணி வச்சுட்டேன் அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அவன் அட்வைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்தாரான் விற்கிறதுக்கு தொட புரியுவான். நீ தான் விற்க போகல, ஆனால் அவன் கார் அட்வைஸ் பண்ண அட்வைஸ் ஏஜென்சி அவனோட மெயின் பிஸ்னஸ்ஸே கம்யூனிகேஷன் த்ரூ டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ், பிரிண்ட் மீடியம், டெலிவிஷன் மீடியம்ஸ், அவுட்டோர் அவுட்டோர் ரெக்கார்டிங்ஸ் இல்லையா, அவுட்டோர் மீடியம்ஸ் ஷார்ட்டாக, அப்புறம் சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியா உள்ள இன்ஸ்டாகிராம் மெசேஜ் நடந்து தான் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஃபேஸ்புக் படிச்சுட்டு இருக்கும்போது இல்லை அந்த யூடியூப்பில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்ததுல ஆடு கண்டிப்பாக அந்த ப்ரோக்ராமில் ஆப்பில் ஆட் பண்ணலாம், ஆட் போயிட்டு இருக்கோம் ஒன்றா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை பார்க்கலாம். அவன் என்னன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு வயசும் அதில் அவங்க 1000 பேர் பார்த்தாலே அவங்க அந்த மாதிரி மாநிலத்தில் சோஷியல் மீடியா இல்லை வந்து லெஸ் எக்ஸ்பென்சிவ் சோஷியல் மீடியா, வெரி லெஸ் செலவு வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ட்ரெடிஷ்னல் மீடியா தான் செலவு ரொம்ப ஜாஸ்தி, டெலிவிஷன் சேனலில் மட்டும்தான் காஸ்ட்லி. அதில் எப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ நீங்கள் சாட்டர்டே பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டூவில் எல்லா ப்ராப்பர்ட்டி இங்கே பில்டிங் கட்டுறாங்க, அந்த பில்டிங் கட்டுறாங்க வச்சுப்பாங்க. ஏன்னா சாட்டர்டே தான், சாட்டர்டே அண்ட் சண்டே தான் அவங்கள்ட்ட மார்க்கெட் ஒர்க் பண்ணணும். அப்போ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் காதில் கொடுப்பேன் அந்த இடத்துல காட்டணும், மற்றவங்க தான் அப்போலாம் வேலைக்கு போய்ட்டுருக்கோம். அப்போ யார் நம்ம எடுத்து பார்க்க அதனால் அவன் சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு நீங்கள் வாங்கி பாருங்கள். ஃப்ரைடேலேருந்து ஆரம்பிச்சு புதுசாக ரியல் எஸ்டேட் என்ன ஷார்ப்பாக இருக்கும் அவங்க கம்யூனிகேஷன் என்ன சொல்லணும் அதில் இதெல்லாம் தான் தங்கவேசனுடைய பங்களிப்பு. ஒரு சர்வே எடுத்து பார்த்தாங்க யாராவது அதிகமான ஐக்கியம் இருக்கிற ஆளுங்க ஐக்கியில் இருக்கல அது அதிகமாக இருக்கிற ஆளுங்க யாரா அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க. யாராக இருப்பாங்க டாக்டர் கிடையாது, இன்ஜினியர் பேசிங் ஐக்கியம் ஹையஸ்ட் ஐக்கியம் அப்டேட்டாக இருக்கும், ஃபேஷன் இது அது நியூஸ் எல்லாமே அப்டேட்டாக இருக்கும். அப்படின்னா தான் நியூஸை சர்வே பண்ணுறேன். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஆஸ் அ மீடியா ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் கட்டாயம் பண்ணுறீங்களா? மில்க் ஷேக்கு அது நம்ம சாப்பிட முடியாது, அது வந்து ஒரு சர்வ் பண்ணுறேன். வார்த்தை படம் பார்க்கலாம் பார்க்க முடியாது, ஃப்ரிட்ஜு போட்டாமல் சாப்பிட்டு ஒரு கப் லைட்டில் கப் பண்ணிட்டு ஒரு பேப்பர் 3 ரூபா தான், 3 ரூபா. ஸோ அதில் என்னென்ன போடலாம், என்ன ஆட் வருது, என்னைக்கு வருது, இது சாப்பிட்டா இந்த படம் மாதிரியான ரிலீஸாக போகுது, இந்த படம் அதை தவிர என்டர்டைன்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ஒரு மேக்சின்றது ஒரு பேப்பர் வந்து எல்லாமே கவர் பண்ணிடும். ஸ்போர்ட்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்குது,
பேசுறீங்க, சினிமா நியூஸ் எல்லாமே பார்க்கணும். இப்போ நாட்டில் என்ன நடக்குது, டிவி கேம் இருக்குது, கச்சேரி இட்டு மீன் ட்ராமா இருக்குது, இந்த படம் வந்து எல்லாமே பார்க்கணும். டெலிவிஷன் வந்து இன்னைக்கு 7 மணிக்கு மார்னிங் பார்க்கல ட்ராமா இருக்குன்னு சொல்லுவான், சொல்லாது அவன் வந்து என்ன சொல்லுவான், அவங்களுக்காக தான் சொல்லுவான், அதுக்கேற்ற விஷயம் தான் அவங்க சொல்லுவான். ஸோ ஒவ்வொரு மீடியத்துக்கும் அவனோட பர்பஸ் வேறு, பட் எல்லா மீடியமும் தேவை. Thank you.